இருக்கின்றோம் என்றாலும் கூட அது அதனுடைய காரணம் என்னவென்றால் எப்போதையும் நம்மை தெளிவிப்பார். சிந்தையில் தும்பொழு சிவம் பெறுக என்று சொல்றார். நம் சிந்தையை வாங்க ஐயா வாங்க சிந்தை அகவலில் எழுதுற பழுதார் அவர்கள் ரெண்டே லைன்ல எழுதுற அகவல் என்ன சிந்தையில் தும்பொழி சிவம் பெறுக. அது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. சிந்தையில் நம்ம ஐயா பேராசிரியர் அரங்கநாமலையா ஐயா அவர்களுக்கு எல்லோருடைய சார்பாகும் நன்றியும் வணக்கத்தையும் மரியாதையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்து. அவர்கள் என்றைக்கும் திருக்குறள்ல வந்து அவர் ஒரு பாடல் திருக்குறள்ல ஒரு திருக்குறள் அவர் கையை அவர் குளிப்போம் என்று பல பல சொல்லுவார். அதுதான் பெருசு. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. 1330 குறள் ஐயா வந்து அன்பு வச்சிருக்க மரியாதை வச்சிருக்கோம்னா நீங்க தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்றதுக்காக சொல்றேன். என்ன அந்த திருக்குறள் என்று பார்த்தால் மனத்து கண் மாசில அனைத்து மனசுல நீங்க வந்து மாசில்லாம இருந்துட்டீங்க போதும். இது போதும், இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. 1330 குறளுக்கும் அது அடிப்படையானது என்று அதுதான் வள்ளலாரவர்கள் அகவல்ல சிந்தையில் தும்பொழி சிவம் பெறுங்க என்று சொல்லியிருக்கிறார். அந்த சிந்தையை தும்பொழிக்கின்ற ஒரு அரும்பணியை அவர்கள் ஐயா அவர்கள் ஆற்றி வள்ளலார் அவர்கள் போற்றி மகிழ்ந்த திருமந்திரத்தை கங்காதீஸ்வரர் கோயில்ல 108 வாரம் தொடர்ந்து இது 10வது 108 தொடர். அது முன்ன அவர் பார்க்க எப்படி பார்க்க அவருடைய காலங்கள் எவ்வளவு போயிட்டு பார்க்க 108 × 10 108 வந்து என்னன்னா 2 வருஷத்துக்கு மேல 10னா 20-25 வருஷம் இந்த ஆன்மீக பணி செவ்வையாக அவருடைய பகுதியை விட கே கே நகர் இந்த வளாகம் நன்றாக அமைய வேண்டும் என்ற தூய்மைப்படுத்தல் இல்லை ஒப்பற்ற சிந்தனை உள்ளவர். அவருடைய திருவடிகளை கடிந்து வந்தளிப்பதை ஒரு பாக்கியமாக கருதி இந்த வள்ளலார் சன்மார்க்க சங்கம் போற்றி மகிழ்ந்து அவரை அன்போடு வந்தவர்கள் மனமாற மனமுறை கரணங்களால் அவரை வணங்கி வரவேற்க சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மாண்பமை அருணா சிவாமி அவர்கள் இந்த பயனாளியை அவர்களுக்கு அறிவித்து எங்கள் நன்மையை போன்றுதலை அவர்கள் தெரிவிப்பார்கள். அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அனிப்பெரும் கருணை அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் கருணை சீரிய சிறந்த தலைப்பு அம்மயமாதல் கடவுள் நிலையிலிருந்து தொடக்க முறையாக தொடக்க நிலையாக கொஞ்சம் சொத்து சொன்னேன். அதை அவர் விழுத்து நம் மனதில் பதியும் வண்ணம் அவர்கள் உரையாற்றுவார்கள். சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றி போன்றதை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை அவருடைய உரையை அழுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பரும் ஜோதி.